வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு ஹீரோ, அவர் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். நிறைய பியூட்டிஃபுல் மியூசிக் எனக்கு கொடுத்துருக்காரு. அவரோட தீம் மியூசிக் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அண்ட் ராஜா ராணி படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் அட்லியோட சேர்ந்து அவர் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஐம் ஷுர் நீங்கள்லாம் பாட்டு கேட்டப்புறம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லியை பற்றி சொல்லணும். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். எப்போவுமே டென்ஷன் ஆக மாட்டார், ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி அவர் கூட வந்த கேமராமேன் ஜார்ஜ், இப்போ விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் தெரியாது. பட் படம் கதை சொன்ன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது கேமரா வந்து ஜார்ஜ் தான், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கிறோம், எங்களை பிரிச்சிடாதீங்க, அந்த ஒரு இமோஷ்னல் ஃபீலோட வந்து. பட் யூஸ்வலாக புது டைரக்டர் புது கேமரான்னு போகும்போது நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் எல்லாருமே ஜார்ஜோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்து கான்ஃபிடெண்டாக இவங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து கலக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஃபாக்ஸ் ஸ்டார் அண்ட் முருகதாஸ் சார். முருதாஸ் சார்கிட்ட நான் நிறைய வாட்டி சார் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். பட் ஃபஸ்ட்டு நீ என் ப்ரொடக்ஷனில் பண்ணுப்பா, அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த சான்ஸ் தரணுவார். பட் தேங்க்யூ சார், ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அப்புறம் முருகதாஸ் சார், அப்புறம் நெக்ஸ்ட் பிக் ஃபில்ம் மிஸ்டர் சண்முகம், அவர் வந்து மை பெஸ்ட் நெக்ஸ்ட் பிக் திங் இன் மை லைஃப், என்னோட மென்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒவ்வொரு க்ரியேட்டிவ் ஒன்று புதுசாக பண்ணால் எல்லாருமேட்டையும் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் மீடியாவுக்கே போவோம். ஸோ அவ்வளோ ஒரு கிளாரிட்டியும் அவ்வளோ ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஆக்சுவலாக ஒரு புது டைரக்டராக வரும்போது எதுக்கு நான் ப்ரொடியூசர்ட்டு இந்த படம் காட்டணும், எதுக்கு நான் என் டிசைன் காட்டணும்னு ஒரு ஈகோ ஃபீல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் உடச்சி எல்லாருமே ஸ்க்ரீன் பண்ணி எல்லாருமே இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், எல்லாரும் போய் ரீச் ஆகும்போது நல்ல மெட்டீரியலாக போய் ரீச் ஆகுன்ற கான்ஷியஸ் எஃபர்ட் எல்லாருமே எடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் இப்போ வந்து ஒவ்வொரு விஷுவலும் ஒவ்வொரு டீசர் வரும்போது அவ்வளோ அப்ரிஷியேஷன் கிடைக்குது. ஸோ இட்ஸ் தேங்க்ஸ் டு ஃபாக்ஸ் ஸ்டார் அண்ட் முருதாஸ் சார். அண்ட் இந்த படத்தில் ஜெய் சத்யன் வந்து கலக்கியிருக்காங்க. அவங்க வர போர்ஷன் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ரொம்ப பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் சந்தானம் ரஜினி சார் மாதிரி ஒரு கெட்டப்பெல்லாம் போட்டு ஒரு சுவிங் கிளம்பில் இப்படி ட்ரெய்லரில் கூட பார்த்திங்கமாதிரி ஷார்ட் அப்படி சுவிங்கம் போடுற மாதிரிலாம், ஐ திங்க் அவர் இன்ஸ்பயர் பண்ணி பண்ண கேரக்டர் வந்து ரஜினி சாரே உண்மையில் அவர் அது பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரியலாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. அண்டு வேற அண்டு எடிட்டர் ரூபன் நம்ம ஃப்ரெண்டோட, அண்ட் அவர் வந்து ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து எல்லாருமே என்ன எடிட்டிங் அப்படி ஒன்று பெரிய வேலை இல்லைன்னு நினைக்கலாம். பட் சாங்கோட கட்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒரு சீன் வந்து ஒரு வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற வந்து ஒரு தாட் எப்போவுமே அவர்கிட்ட இருந்துகிட்டு இருந்தது. அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. சி யூ ஸோ, தேங்க்யூ. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருப்பா முதல்ல அப்புறம் குவார்ட்டர் சொல்கிறேன்னா. சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து நண்பன் படத்தில் வந்து அவர் டைலாக் சொல்ல வந்தார், அவர் தான் அந்த படத்துக்கு வந்து அசோசியேட். ஸோ அப்போ நான் கேட்டேன் என்ன அட்லின்னு பேர், என்ன ப்ரூஸ்லியோட கசின் அண்ணி அப்படின்னு நான் கேட்டேன்னா. ஸோ அப்போது அவர் வந்து ஆக்சுவலி அந்த நண்பனில் இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ரொம்ப முழுக்க முழுக்க முக்கியமான ஒரு ஆள்னா அது அட்லி தான். ஏன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சொல்கிற விதத்தில் ஒரு டைலாக் சொல்கிற விதத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நண்பனில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு அட்லி தான் முழுக்க முழுக்க காரணம். ஸோ அதுக்கு அட்லிக்கு நான் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆர்யாவுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், இந்த மாதிரி என்னடா பேப்பரில் எல்லாம் ஓன் படமாகவே இருக்குது, ஃபுல்லாக ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு இடமே இல்லை, ஏன் நானும் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், எனக்கும் கொஞ்சம் ஆட் கொடு அப்படின்னு. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், செவுத்தில் இடம் கொடுன்னு நான் கேட்குறேன் இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 படம் பண்ணிகிட்ருக்காரு, போஸ்டர் ஓட்ட கூட எங்கள் என்னோடய படம் போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிச்சயமாக
சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து சினிமாவை நேசிக்கிறவர். நிச்சயமா உண்மையிலே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். எஸ் அதே மாதிரி சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நல்ல பாடியெல்லாம் ஏற்றிருக்காரு. காலைல 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான் சைக்கிள் எடுத்துக்கிட்டு, இங்கேருந்து 30 கிலோமீட்டர் கூப்பிட்டு போவேன். ஸோ உண்மையிலே ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஆர்யா மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைச்சதுக்கு. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஏஆர்எம்என் அண்ட் ஏஆர்எம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம், அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த இன்னியோட படத்தோட ஹீரோ. ஸோ ஐ மீன் இந்த விழாவோட அவர் ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னைக்கு இந்த நாளோட ஹீரோ அவர். சாங்ஸ் கேட்கலனா சாரி, அட்லி நான் நிச்சயமாக கேட்டுறேன்னா ஜிவி பிரகாஷ் பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் பியூட்டிஃபுல்லான லைன் அப் வச்சுருக்காரு அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அட்லீஸ்ட் ஆல்சோ அந்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணும்போது அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ் ஜெயும் நடிச்சிருக்காரு. ஜெய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு மௌனரகம் கார்த்திக் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் எஸ் நயன்தாரா அண்ட் நசரியா, ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்கே அட்லியோட கேமராமேனுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ஸோ ஜார்ஜ் அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன் இப்படின்னு ஆர்யா சொல்லி அனுப்ப சொன்னான். தேங்க்யூ.